திருணாம் விபர்ய ஏகேக்ஷா எது பயனில்லாததோ அதை செய்யாதே பயனுள்ளதை செய்யணும் பயனில்லாததை செய்து பொழுதை வீணாக்காதே பூங்கால போய் உட்காண்டார் கொஞ்ச நேரம் நண்பனோட பேசின்னு இருக்கார் அரை மணி நேரம் கழித்து அந்த ஆள் எழுந்து போயிட்டார் பார்த்தா அவர் உட்கார்ந்த இடத்துல இருக்கிற மொத்த புல்லையும் பிடுங்கி போட்டார் இதுதான் பயனல்லான்னு அர்த்தம் புல்லு ஜீவராசி இருக்கும் இல்லையோ பேசாமல் உட்காந்தவர் உட்காந்துட்டு பேசிட்டு எழுந்து போக வேண்டியதானே கையை வச்சுன்னு வெறுமை இருக்க முடியல அங்கே சுற்றி இருந்த புல் எல்லாத்தையும் பிடுங்கி பிடிங்கி பிடுங்கி போட்டா செய்யவே கூடாது அப்போ அது பயனற்ற செய்கை வேணும்னு நகத்தை வெட்டிகிட்டே இருக்கிறது கடிச்சுட்டே இருக்கிறது பல்ல நரான்னு கடிக்கிறது இது எல்லாமே பயனல்ல செய்கை பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை வண்ணர் புகழ்ந்துரை கோவில் மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை அயன்மலை அடைவது அது கருமமேனு நம்மாழ்வாருடைய ரெண்டாம் பத்து பத்தாம் திருவாய்மொழி மொழி கிளரொளி இளமையின்னு திருமாலுச்சோளமலை கள்ளழகருக்கு போஷம் அங்கே சொல்கிறார் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே பயனில்லாததை செய்யாதே நிறுத்தி விடு இப்போ ஒரு ஒரு பாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உட்காண்டு பாயில் குச்சி குச்சியாக இருக்குமா ஒரு ரெண்டு குச்சி வெளியில் வந்திருந்ததுனால் ஒரு சாராருடைய எண்ணம் குச்சியை உள்ளே தள்ளுவா அந்த நூலை இன்னும் நல்லா இருக்கமா சுற்றுவா இப்படி கையால் ரெண்டு அடி அடிப்பா ஜாகிரதையாக பல பல இருந்துரும் பாய் வேற சில பேர்

ரெண்டு நிமிஷம் கழிச்சு இப்படி இப்படி தரம் திறந்து பார்ப்போம் தெரியுமோ ஏன்னா பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் பார்த்துட்டு இருக்காளா இல்லை நான் மட்டும் இங்கேயானு தனியாக தியானம் பண்ணிட்டு இருக்கேன்னா எதற்கெடுத்தாலும் பதற்றம் தேவையில்லாத பயம் அது கூடாது அடுத்தது ஈக்ஷா அதாவது விபர்ஜயேஷா மௌனம் ஆத்ம விமர்சனம் பத்தொன்பதாவது சொல்கிறார் மௌனம் எத்தனைக்கெத்தனை மௌனவிரதத்தை கடைப்பிடிக்க முடியுமோ செய் வாரத்துக்கு ஒரு நாளான மௌனம் மாதத்துக்கு ஒரு நாளான மௌனம் ஆமாம் நான் பேசாமல் இருந்தால் குடும்பம் ஆகும் அன்னைக்கு ஒரு நாள் தான் திருப்தியாக இருப்பாங்கிற நீ என்றைக்கு பேசாமல் இருக்கியோ அன்னைக்கு கூட இருக்க எல்லாருக்கும் ரொம்ப திருப்தி நல்ல வேலை ஒரு நாளான ஓஞ்சிது சான் அப்படின்னு அன்னைக்கு தான் வாழ்க்கை தோணும் ஏன்னா ஒத்தரை மட்டும் சொல்லலை மனைவி இருந்தாலும் கணவனுக்கு திருப்தியாக இருக்கும் கணவன் இருந்தாலும் மனைவிக்கு திருப்தியாக இருக்கும் ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒத்தர் இருந்தால் பேசி பேசியே எத்தனை நாள் கேள்விருக்கனால மௌனம் கண்ணன் சொல்கிறார் ரகசியத்தை காப்பதில் நான் மௌனமாக இருக்கிறேன் கீதை பத்தாவது அத்தியாயம் பத்தாவது தேத்துல தான் இருக்கேன்னு சொல்லி வர அதில் ரகசியங்களுக்குள் நான் மௌனமாக இருக்கிறேன் கடைசியா ஆத்ம விமர்சனம் முதல்ல உன் முதுகில் இருக்கிற அழுக்க நீ பாத்துக்கோங்கிறார் யார் முதுகழுக்கையோ பார்க்காதே ஆத்ம விமர்சனம்னா ஸ்வய விமர்சனம் நம்ம பத்தி நாம சரியா தப்பா பார்த்துப்போம் ஏதோ ஒன்று நம்ம விஷயம் தெரிஞ்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க உங்க மனசே கொஞ்சம் சோதிச்சு பாருங்க இப்போ ஒரு விஷயத்த நீங்க கேட்டுக்கிறீங்களோ இல்லையோ இந்த மாதிரி மௌனமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கார் நம்ம ஆத்மா விமர்சனம் நம்ம ஆத்மா விமர்சனம் பண்ணிக்கணும்னு சொல்கிறார் அகிம்சையை கடைப்பிடிக்கணுங்கிறார் தியாகத்தை கடைப்பிடிக்கணுங்கிறார்னு உங்கள் காதில் இல்லையோ இதில் ரெண்டு விதமான எண்ணங்கள் உங்களுக்கு வரலாம் நீ சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கேன் இப்போ ஒரு விதமான எண்ணம் ஓஹோ இப்பேற்பட்ட விஷயம் ஒன்று சொல்லியிருக்கார் கண்டிப்பாக இதை நம்ம குடும்பத்தில் நம்ம பெரியப்பா பிள்ளைகிட்ட போய் சொல்லணும் இது உடனே நமக்கு தோணும் இல்லை அந்த சித்தப்பா பிள்ளை அந்த மாதிரி இருக்கார் அதுக்கு தான் சுகாச்சாரியர் சொல்லியிருக்கார் போல் இருக்கு அதனால அவர்கிட்ட போய் சொல்லணும்னு உங்க நனவு வந்துதா இல்லது இவர் சொன்னது நம்ம கிட்டே இல்லையே நாம் முதல்ல கடைப்பிடிக்கணும்னு வந்து தான் ஒரு விஷயத்தை படிக்கிறச்சேவோ கேட்குறச்சேவோ இது சொல்லப்படுறது எனக்குன்னு எடுத்துக்கிறோமா இல்லைன்னா உடனே ஒருத்தர் முகம் நமக்கு ஞாபகம் வரும் அவருக்கு தான் சுவாமி இது எனக்கே இருக்குதுன்னு தோணவே தோணாது இப்போ அப்படின்னு இது எதையும் தனக்கு எடுத்துக்காம இது எல்லாமே புறத்த யாருக்கு சொல்லப்படுறதுன்னு நினைக்கிறான் பாருங்க அது ஆத்ம விமர்சனமே இல்லையேன்னு அர்த்தம் ஆத்ம விமர்சனம்னா தனக்கு இருக்கிற நிறைவு குறைகளை பார்த்து அந்த குறைகளையெல்லாம் பூர்த்தி பண்ணுறதுக்கு முயற்சிக்க வேண்டும் இருபது பார்த்துட்டோம் அன்னாத்யாதேகே சம்விபாக பூதேபியாக அன்னம் இருந்தால் பெரத்தியாருக்கு பிரித்து கொடுக்காமல் உண்ணாதே கையில் ஒரு இனியது தனிய இருந்தேன்னு தமிழர்கள் சொல்லுவா இனிமையான ஒரு பொருள் கிடைச்சதுன்னா அதை தனியாக சாப்பிடக்கூடாது அதை புறத்தியாருக்கு நிறைய பிரிச்சு கொடுத்துட்டு தான் சாப்பிட வேண்டும் அன்னம் தான் இந்தியா நேத்தே ஒரு விஷயத்துல இல்லை இப்போ அன்னத்தை நிறைய விளக்கணும் எல்லாருக்கும் கொடுக்க வேண்டும் ஏக சுவாதன புஞ்சீத இனிமையான பொருளை தனித்து அனுபவிக்கவே கூடாது ஒரு காக்கா கூட தனக்கு ஏதான் கிடைச்சதுன்னா காக்கான்னு கூவி நாலு பேர் கொடுத்துட்டு சாப்பிடும் அப்படி இருக்கிறச்சேன் நாம எங்கேயானு தனியா விடலாமா அப்ப பிரித்து கொடுத்து விட்டு சாப்பிடுவாய் தேஷ்வாத்ம தேவதா புத்திஹி தேஷு ஆத்ம தேவதா புத்திஹி சுதராம் ரிஷு பாண்டவ ஏ பாண்டவனே சுதராம் ரிஷு நல்ல பாகவதர்களிடத்தில் குருக்களிடத்தில் அவரே தெய்வங்கிற அளவுக்கு மதிப்பு வைப்பாய் ஏன்னா தெய்வத்தை தெய்வமா மதிச்சிருவோம் ஆனால் மனுஷனை தெய்வமா மதிக்க வருமா பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபவ வந்திருக்கிற விருந்தாளைய தெய்வமா மதிக்கணும் மாதாவை தெய்வமா மதிக்கணும் பிதாவ தெய்வமா மதிக்கணும் குருவ தெய்வமா மதிக்கணும்னால் மனுஷனை தெய்வனாக மதிக்கிற அளவுக்கு எண்ணத்தை உயர்த்தி கொள் இருபத்தி ரெண்டாவது சொன்னார் அடுத்து இருபத்தி மூணு ஸ்ரவணம் கீர்த்தனம் சாஸ்ய ஸ்மரணம் மகதாம் கதேகே ஸ்ரவணம் பகவானை பற்றியும் பாகவதர்களை பற்றியும் காதார கேட்க வேண்டும் எத்தனைக்கெத்தனை கேட்கிற வாய்ப்பு இருக்கோ கண்டிப்பாக பிடிச்சிங்கோ வாய்ப்பை நழுவவே விடாதீங்க அது வேணா இருக்கட்டும் ஏதோ ஒரு விதத்தில் தினப்படி ஒரு அரை மணி நேரம் ஆகுது பகவானை பற்றி கேட்டாலே அப்படியே பழக்கத்துக்குள்ளே இருக்கும் இப்போ நீங்கள் ஏழு நாள் கேட்டுவிடும் இல்லையோ எட்டாம் நாள் என்னாகும் இப்போ வியாழக்கிழமை அன்றைக்கி இது முடிஞ்சு போயிடும் ஏழு நாள் உங்களால் ரெண்டு ரெண்டு மணி நேரம் வைக்க முடிஞ்சதே பரவாயில்லையே என்னால் ஏழு நாள் கொடுக்க முடிஞ்சிருக்கு இன்னொரு ஏழு நாள் நம்ம வீட்டிலேருந்தே முயற்சித்து பார்ப்போமேன்னு இந்த நேரத்தை வைப்போமோ வைக்க மாட்டோம் அப்பா ஏழாம் நாள் முடிஞ்சது ஏதோ கஷ்டப்பட்டு தியாகம் பண்ணி ஏழு நாள் வந்துட்டு வந்தோம் மட்டும் தியாகம் வந்துடும் இப்போ இங்க தியாகம் தியாகம்னு சொன்னாரே அதில் வரும் எத்தனை வேலையை தியாகம் பண்ணிட்டு இங்க ஏழு நாள் வந்தோம் தெரியுமோ இனிமேல் ரொம்ப முடையாக நமக்காக இனமோ உலகமே காத்துன்னு மாதிரி எட்டாம் நாள் வேற காரியத்தை பார்க்கப்படுவோம் போடுவோம் அப்படி போகாதே அதே பழக்கத்தை நீடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கொள் ஏன் எட்டாம் நாள் கேட்டால் ஆகாதா ஒன்பதாம் நாள் கேட்டால் ஆகாதா சிரவணம் கீர்த்தனம் கேட்டதோடு நிறுத்திராதே வாயார பாடு பகவன் நாமங்களை சொல்லு அவருடைய குணங்களை கீர்த்தனம் பண்ணு இருபத்தி நாலு ஆயிடுத்து ஸ்மரணம் மகதாம் ஹாஸ்ய ஸ்மரணம் மகதாம் கதேகே இருபத்தஞ்சு பகவானை பற்றி விடாமல் சிந்தித்தல் அதைத்தான் தியானம்ங்கிறார் உங்களுக்கு பிடிச்ச தேவத்தை மனசில் நன்னாக இருத்திக்குங்கோ சுவாமி படத்துக்கு முன்னாடியோ உங்கள் பூஜை உள்ளுக்குள்ளேயோ உட்காந்துங்கோ அப்படியே அந்த தெரிந்த பெருமானை பற்றி திரும்ப 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 மனசில் ஆவாகனம் பண்ணணும் வரும் முதல் மூணு மாதம் ஆறு மாதம் ரொம்ப கட்டப்படும் சுலபத்தில் ஞாபகத்துக்கே வராது அந்த பத்து நிமிஷத்துக்குள்ள தான் ஊரார் எல்லார் முகமும் ஞாபகத்துக்கு வரும் அவர் முகம் மட்டும் வந்தவே வராது என்னென்னமோ பயங்கரமான கனவெல்லாம் வர ஆரம்பிக்கும் யாரோ கத்தி எடுத்துன்னு வராப்பில் இருக்கும் ஒன்றும் கவலைப்படாதீங்க விடாமுயற்சியோடு கண்ணா உன் முகத்தை தான் நினைக்க போறேன்னு பிடிங்க ஆறாவது மாசத்துக்குள்ள நன்னாவே தெரிய ஆரம்பிச்சு நேற்று துருவன் கதை பார்த்தோமே ஆறே மாசம் தானே அஞ்சு மாசத்திலே மூணு ராத்திரி நாலு நாலு ராத்திரியா இருக்க ஆரம்பித்தான் ஆறாம் மாசம் பெருமாள் வந்துட்டாரோ இல்லையோ அது நடக்கும் அதனால விடாம ஸ்மரணம் பண்ணு இருபத்தாறாவது சேவே இஜாவன தாசியே சக்கியம் ஆத்ம சமர்ப்பணம் சேவே ஜியாவன அவன திரு சேவா இஜியா சேவை சேவைங்கிறது வேதத்திலே சொல்லப்பட்ட எல்லா தர்ம கார்டங்கள்லையும் ஈடுபடுதல் குளம் வெட்டுதல் அதே மாதிரி கோவில் கட்டுதல் நிறைய யாக யஜங்கள் செய்தல் இதில் ஒன்றும் சேவா இன்னொன்னு இஜ்ஜா இஜ்ஜா யாகங்கள் செய்தல் யஜ்யம் செய்தல் ஹோமம் செய்தல் அது எதுக்கு பண்ணணும்னு இப்போ எங்களாலலாம் அதெல்லாம் முடியுமா சுவாமி பெரிய யாகம் ஹோமம்லாம் பெரிய மனுஷா பணக்காரா பண்ண வேண்டியதுனால் தினப்படி நம்ம வீட்டில் இருக்கிற பெருமானுக்கு பூஜை பெய்கிறதே தான் யாகம் யாகம்ங்கிற சொல்லுக்கு ஹோமகுண்டம்லாம் வளர்த்து பண்ணுறது மட்டும் யாகம் இல்லையே நம்ம வீட்டில் இருக்கிற பகவானுக்கு பூசை செய்கிறோம் இல்லையா அன்றாடம் அரை மணி நேரம் கால் மணி நேரம் அதுவே இஜ்யா யாகம் யஜ்யம்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அத்தை செய்ய வேண்டும் அடுத்தது தாஸ்யம் பகவானுக்கு நாம் அடிமைங்கிற எண்ணம் நன்கு வளர வேண்டும் நான் அகங்காரி ஆணவம் பிடிச்சவன் இல்லே நாம் பெருமானுக்கு கடிமை பாகவதனுக்கு கடிமை கடைசியா சக்கியம் ஆத்ம சமர்ப்பணம் தோழமையோடு இருக்க வேண்டும் எல்லாரிடத்திலையும் நட்பு காட்டு ஆத்ம சமர்ப்பணம் இந்த ஜீவாத்மா பகவானுடைய சொத்து என்னதல்ல நான் என்னுடையவனே அல்லேன் எம்பெருமானுக்குரியவன் அவரிடத்திலே சமர்ப்பித்து விடு இதை பத்தி ஒரு சுவாமி ரொம்ப அழகா கேட்டார் கண்ணா உன்னை எல்லாரும் கல்வா கல்வான்னு கூப்பிடுறாலே திருடனுடு பண்டே உன் தொண்டாம் பழவுயிரை உனக்கு தொண்டா உனக்கு சொத்தா இருக்கிற ஜீவாத்மாவை ரொம்ப நாளா நான் என்னுடையவன் என்னுடையவன் சொல்லிட்டு இருக்கேன் அப்ப உன் சொத்தை என்னதுன்னு நான் சொல்லியிருந்தா நான் தானே கல்வன் ஆனா எதுக்கு எல்லாரும் உன்னை வெண்ண திருடினே பெண்ணை திருடிட்டேன்னு உன்னை கல்வன் சொல்லிட்டு இருக்கா உண்மையில என்னென்னா பார்த்து ஊர் கல்வன் சொல்லிருக்கணும் ஆத்மாபகாரம்ங்கிறது பெரிய திருட்டு கிந்தேன நகருத்தம் பாப்பம் ஆத்மாபஹாரினா அவனால் எந்த திருட்டு தான் செய்யப்படவில்லை யார் ஒரு தன் ஆத்மாவை பகவானதல்லு சொல்லுகிறானோ தன்னுடையதுன்னு நினைக்கிறானோ அவன் பண்ணாத திருட்டே மிச்சமில்லைங்கிற ஆக மொத்தம் இப்ப முப்பது அடையாளங்கள் பார்த்துட்டோம் ஒரு தரம் அப்படியே ஞாபகப்படுத்திங்கோ சத்தியம் தயா தபா சௌச்சம் திதிக்ஷா ஈக்ஷா சமஹா ద అహింస బ్రహ్మచర్యం త్యాగ స్వాధ్యాయ ఆర్జవం సంతోషం సమదృక్ సేవా గ్రామ్యేక ఉపరమశనై నృణం విపర్యే క్ష మౌనం ఆత్మవిమర్శనం అన్నాద్యాదే సంవిభాగ భూతేభ్య தேஷ்வாத்ம தேவதா புத்தி சுதராம் ருஷு பாண்டவ சிரவணம் கீர்த்தனம் சாஸ்ய ஸ்மரணம் மகதாங்க சேவா இஜ்யா அவனதி தாஸ்யம் சக்கியம் சமர்ப்பணம் இந்த முப்பதும் பொதுவாக எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய குணங்கள் ஆணா இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உயரமாக இருக்கட்டும் குள்ளமாக இருக்கட்டும் வித்தியாசம் இல்லாமல் இதை கடைப்பிடிச்சின்னு வந்தால் பகவானுக்கு ரொம்ப பிரியமுள்ளவனாக ஆகிவிடுகிறான் இதுக்கப்புறம் வானப்பிரஸ்தர்களுக்கு தர்மம் என்ன யதிகளுக்கு சந்நியாசிகளுக்கு உண்டான தர்மம் என்ன இல்லறத்தில் ஈடுபட்டிருக்கிறவனுக்கு உண்டான தர்மம் என்னான்னு சொல்கிறார் கிரகேஷ் ராஜன் ராஜன்னு குருவன் கிருகோச்சிதாக வாசுதேவார்ப்பணம் சாட்சாத்து உபாசீத மகாமுனின் தினப்படி சமைக்க வேண்டும் நாமும் உண்ண வேண்டும் ஆனால் அந்த உண்ணுவதற்கு முன்னால் பூஜை செய்து அதில் கடைசியாக பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி அந்த மிச்சத்தை தாம் நாம் உட்கொள்ள வேண்டும் நாம பாட்டுக்கு சமைச்சோம் நாம சாப்பிட்டுட்டோன்னு இருக்க கூடாது அது தவிரந்து பெருமானுக்கு நைவேத்தியம் பண்ணி அதனுடைய மிச்சத்தை உண்டாத்தான் புண்ணியம் செய்யறோம்னு அர்த்தமா நாமே சமைச்ச நாமே உண்டால் பாப உருண்டகளை உண்ணுகிறான் கண்ணன் கீதையில சொல்றார் யார் ஒருத்தன் தனக்காக சமைச்சு தானே யக்ஞ யக்ஞசிஷ்டாச்சின சந்தா முச்சந்தே சர்வ கில்பிஷேகி தே தொகம்புதே பாபாகா ஏ பசந்தியாத்ம காரணாத் யார் தனக்காக சமைத்து தானே உண்ணுகிறானோ அவன் பாபத்தையே உண்ணுகிறான் செய்யாதே நீங்கள் இதை நன்னாவே ஞாபகம் வச்சுக்கணும் காலையில் தினமும் சமைக்கிறத பகவானுக்கு படைக்கிறோமா குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவர்களுக்கு அதை கொடுத்து அனுப்புகிறோமா இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பரீட்சைகள் ஏதோ பாகவதம் கேட்டுட்டோம் போயிட்டோன்னு இருக்கக்கூடாது அதில் சொல்லப்பட்டதுலேருந்து ஒன்று ரெண்டியான கடைப்பிடிக்கணுமே அது எப்படி சாமி பள்ளிக்கூடத்துக்கு கார்த்தால் பாலை கொடுத்து அனுப்பிச்சுடுறோம் அப்புறம் சமைச்சு நாங்கள் கையில் என்ன பத்தரை மணிக்கு எடுத்துன்னு போகிறோம் போறச்சே பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணி எடுத்துன்னு போங்கோ இல்லை கார்த்தால் பழம் பால் கொடுக்க போறீங்களா அதையே காட்டணும் நம்ம வீட்டில் இருக்கிற பகவானுக்கு விஸ்வரூபம் உண்டு கோவிலில் மட்டும்தான் நிர்மாலில் சேவையே விஸ்வரூபம்னு நினைக்க வேண்டாம் நம்ம கார்த்தால் பாலை காய்ச்சிரும் ஏதானு வேலை ஓடுமா கார்த்தால் எழுந்த உடனே அந்த பாலை காய்ச்சி அதில் சேர்க்க வேண்டியது கருப்பு திரவத்தை கொஞ்சம் சேர்த்து அதை மாற்றி அதை சாப்பிட்டா தான் சுவாமி தெம்பே வருது இப்போ தான் நமக்கு ஏதோ பகவானையே சேவிச்சு டாப்பில் இருக்குது அந்த ரெண்டெழுத்து பானம் இல்லைன்னா இவர் ஒன்றும் உயிரோட்டமே இருக்காது அதனால் அதை சாப்பிட்டுட்டு எழுந்து கிடுக்குடுக்கிடுன்னு வேலையை பார்க்குறாருனால அதை எங்கேயான பெருமாளுக்கு நைவேத்தியம்னு ஆரம்பிச்சிடாதீங்க இது வரைக்கும் அதெல்லாத்தையும் இன்னும் பண்ணல இப்போ அது ஏதோ நாமே பட்டு நாமே சாப்பிட்டுருக்கோம் பால் பண்ணணும் பாலை காய்ச்சிட்டு கார்த்தால் விஷரூபம் கதவை திறக்கணும் அவருக்கு அதை காமிச்சிட்டு பறிவோடே இது இதனுடைய மிச்சத்தை நான் சாப்பிட்றேன் புஷ்பத்தை கடையில் வாங்கிவிட்டு நேர தலையில சூடிக்கவே கூடாது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் வீட்டுக்கு எடுத்து இது ஒரு வழக்கம் இருக்கும் இல்லையோ அலுவலகத்துக்கு போகிற பெண்களாக இருந்தால் பேருந்து நிலையத்துக்கோ புகைவண்டி நிலையத்துக்கோ வரா வாசலில் கூட முழுக்க மல்லிகைப்பூ கெட்டி அடர்த்தியாக தொடுத்து வைக்கப்பட்டிருக்கு முழங்க இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்து வாங்குகிறா வாங்கி அப்படியே தலையில் வச்சுன்னு அப்படியே அலுவலகத்து போகிறாளே சுகாச்சாரியர் ஒத்துக்கலை என்னை கேட்காதீங்க அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறார் ஏன்னா அந்த புஷ்பம்னு பார்த்த உடனே அது கேசவ பெருமாள் தலைக்குன்னு தான் தோணணுமா அந்த புஷ்பம் நாச்சியார் பெருமாள் தான் பெருந்தேவி தாயார் சாத்தின்னா நல்லாயிருக்கும் பத்மாவதி தாயார் சாத்தினா நல்லாயிருக்கும் நான் வச்சிருந்தால் என்னமா இருக்கும் அப்படி நினைத்து அது நானா போட்டுண்டா நன்னா இருக்காது அவளுக்கு சமர்ப்பித்து விட்டு அவள் பிரசாதமாக நான் சூடி கொண்டாள் அப்போ தான் அது அழகே பெறுகிறது எந்த ஒரு திரவியத்தையும் பொருள்லையும் சில குற்றங்கள் இருக்கலாம் அதை பெருமானிடத்தில் சமர்ப்பிச்சுட்டு வாழ்ந்தோம்னா அந்த குற்றம் இல்லாமல் நமக்கு கிடைக்கும் அதுக்காகத்தான் அவர்கிட்ட கொடுத்துட்டு வாங்கிக்கோ கொடுத்துட்டு வாங்கிக்கோங்கிறா ஒன்று நீங்கள் போய் சம்பள பணம் வாங்கிடுறீங்களா அது எங்கே சுவாமி இருக்காரோ முன்னாடி வச்சுட்டு ஒரு விளக்கேற்றி சேவிச்சிட்டு எடுத்துட்டு போகணும் ஆறு வீட்டுல பெரியவர்களுக்காலோ கொடுத்து வணங்கிட்டு எடுத்துன்னு போகணும் இதெல்லாம் நம்ம பாரதத்துக்குன்னு இருக்கிற பழைய நாளே பண்பாடு இன்னைக்கு அதை மாத்தறதுக்காக என்னென்னலாம் கொடுத்துட்டாள்னா கையில சம்பளம் தரா அங்கே அந்த ஆரம்பிக்கிறது இப்ப வம்பு இப்போ அதை கொடுத்தா எங்கேயானும் போய் கொடுத்து சேவிக்க வந்துட போறதுன்னுட்டு அது நேர ஒரு நாள் சேர சேவை வங்கி கணக்க திறந்து விட்டியாங்கலாம் திறந்த உடனே நேரம் அங்க போறது அங்கிருந்தே எல்லாருக்கும் செலவழிக்கலான்னு வேற வழி வச்சுட்டா வங்கியை சரி பணத்தை தான் வங்கியில போடட்டும் போய் பணத்தை எடுத்துன்னு வந்து செலவழிப்போம்னா கூட அப்பா அம்மா காலில் வச்சு சேவைப்போமோ இல்லையோ அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சாமி கையில் ஒரு அட்டை கொடுத்துருக்கோம் எங்கே போகணுமோ போங்கோ தேய்ங்கோ நீங்கள் ஒரு ரூபா சம்பாதிச்சல்னா கூட ரெண்டாம் தேதி பாக்கி ஆயரருவா தான் இருக்கும் அந்த அளவுக்கு கடனையும் வாங்க வச்சாச்சு அட்டையும் தேய்க்க வச்சாச்சு அப்போ எங்கள் தாத்தாவது பாட்டியாவது பேச்சே இல்லை இந்த பெரிய வெள்ளமே அடிச்சின்னு போயிட்டுருக்குச்சு அவள்லாம் இப்போ குறுக்கே எங்கே வரப்போறா அதனால் தர்மத்துலேருந்து சின்ன சின்னதாக ஒதுங்கிட்டுருக்கோம் இது இத்தனையுமே இப்ப கிட்டத்தட்ட இரநூறு வருஷமா ஆங்கிலேயர்கள் உள்ள வந்து நம்ம கல்வி கூடத்தை மாத்த ஆரம்பிச்சதுலேருந்து இந்த வம்பு வர ஆரம்பிச்சுது அது வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா இருந்தோம் பெரிய ஒருத்தர் வந்தார் வந்தவர் அவர் ராணிக்கு இங்கேருந்து எழுதி கொடுத்தாருப்போ இந்த நாட்டை நம்ம வசப்படுத்தி நாம ராஜாவா இருக்கணும்னால் இவர்களுடைய கூட முறையை ஒழிச்சு விட்டோம்னா நாடு நம்மளுதான் இதான் அவர் முதல்ல எழுதி அனுப்பிச்சார் அப்படின்னா எவ்வளவு சக்தியோடு இந்த தின்னக்கழிவோட முறையை வச்சுருந்துருக்கோம் இப்போ வாழ்கிட்ட வாத்தியார் ஏதோ ஒன்பது மணிக்கு வந்தார் மூணு மணிக்கு போயிட்டார் சம்பளத்துக்கு எல்லாம் கிடையாது அந்த பிள்ளை முழுமையாக முன்னேறினானான்னு அந்த வாத்தியார் தான் பார்த்தாகணும் அவனுக்கு ஆட்டம் வருதா பாட்டம் வருதா ஒழுங்காக பேசுகிறானா அப்பா அம்மா மதிக்கிறானா அனைத்தையுமே அந்த வாத்தியார் பார்த்துருந்தாரோ இல்லையோ நல்ல நம்ம பாரதத்துக்கு நிறைய பெருமகள் இருக்குது அதை விட்டு கொடுத்துட்டு யாரோ போட்ட பிக்ஷையில் தான் நாம் வாழணுங்கிற தேவையே இல்லை நமக்கு இல்லாத சாஸ்திரா நமக்கு இல்லாத பெருமகளா அப்ப அதை சொல்றார் வாசுதேவார்ப்பணம் சாட்சாத்து உபாசீத மகாமுனிம் ஷெண்வன் பகவதோ பீஷ்ணம் அவதார கதாமிருத்தாம் சச்சங்கா சனகைகி முக்கியமா இல்லரத்தவனுக்கு சொல்றது யார் நம்ம வீடு தேடி வந்தாலும் அவர்கள் வயிறு வாட திரும்பி போகவே கூடாது அதுதான் பெண்களுக்கு இருக்கிற தலையாய கடமைங்கிறார் ஒரு இல்லத்தரசி இருக்கிறாள்னால் வீட்டுக்கு ஆரோத்தர் வந்தா கண்டிப்பா கேட்கணும் வாங்கோ உட்காருங்கோ பால் சாப்பிட்ற மோர் சாப்பிடலா பசிக்கிறதா என்ன பண்ணுறோம் இப்போல்லாம் ராத்திரி ஒம்பதரை மணிக்கு மேலே எந்த வீட்டுக்கான போனால் கதவை கூட திறக்கிறதுல யாரும் இப்போ அது முன்னாடிலாம் ரெண்டு மூணு பேருக்கு எப்பவுமே சாப்பாடு இருக்கும் நம்ம ராத்திரி பத்து மணிக்கு கதவை தட்டினா கூட கிடக்கும் இப்பவும் பரவாயில்ல ஒருத்தர் பத்து மணிக்கு வந்துட்டார் ஒன்றும் இல்லை இப்போல்லாம் இருக்கிறதே நாலு பேர் தான் சோ குடும்பத்தில் அந்த நாளாட்ட பத்து பேராக இருந்தோம் அதனால் அவ்வளோவெல்லாம் பண்ணி வச்சுக்கிறதுக்கு முடியலன்னா பரவாயில்ல வந்தவரை நம்ம கொஞ்சம் சோம்பல் படாமல் ஒரு உப்புமாவான சாப்பிட்றீங்களா ஒரு பத்து நிமிஷத்தில் கலரை கொடுத்துடுறேனேன்னு கேட்கணும் அப்ப போய் நான் தூங்க போற சமயத்துல வந்திருக்காரே நினைக்கவே கூடாது அவரை கேட்டு ஆமா அவர் ரெண்டு கண்டனத்தான் இழுப்பார் உடனே சொல்லிடுவாளா க கலாம் ஒண்ணும் நீங்க கஷ்டப்பட வேண்டான்னா சரி சரி கஷ்டப்படலன்னு போய் படுத்தணும்ட்டா அவர் தான் சொல்லுவார் சொன்னத்துக்காக அப்படியே விட்டுட்டு போட முடியுமா அதே பிரசாதத்தை இப்போ பரிமாறுறதுக்கு வரும் பொறுமா பொறுமா பொறுமான்னு கூடாது அவர் முகம் பார்த்து பரிமாறணும் அதிகமாகவும் போட்டுவிடக்கூடாது குறைச்சலாம் வந்து ரெண்டு தரம் கேட்டுவிட்டு அவள் வேண்டான்னு தான் சொல்லுவா சரி வேண்டான்னு கரண்ட் எடுத்து உள்ளே பண்டு போயிட்டா அப்படியும் போகக்கூடாது இதெல்லாம் இல்லறத்தரசிகள் வருபவனுடைய வயிறு வாடாமல் பார்த்துக்கணும் ஒருத்தர் நம்ம வீடு தேடி உன்னை எதிர்பார்த்து வராருன்னு வச்சுங்க ஆனால் அவர் எதிர்பார்த்ததை நம்ம ஒத்துணுட்டு செய்யாத போயிட்டோம்னால் நம்ம வீட்டில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச புண்ணியத்தையும் போர் அவர் எடுத்துன்னு போடுவாராம் அதனால் அந்த தப்பை பண்ணவே பண்ணாதே எதிர்பார்ப்பையே கொடுக்காதே எதிர்பார்ப்ப கொடுத்துட்டியானால் கண்டிப்பா அவர்களுக்கு வேண்டியதை செய்துதான் அனுப்ப வேண்டும் யார் ராத்திரி வந்து சந்தேகமே பட்டுன்னு இருக்கக்கூடாது கூடாது இன்னைக்கு நாள் அப்படி கெட்டு கிடக்குறதுனாலோ அந்த நாளில் வீட்டு வாசல்ல திண்ணை கட்டி வச்சா ஒரு கோவிலில் உற்சவம் நடக்குதுன்னா பையன் வச்சுப்பா திண்ணையில் படுப்பா ரெண்டு நாள் அப்படி சுவாமி தரிசனம்லாம் மட்டும் களம்பு வள இல்லையோ இப்போ அந்த மாதிரி அறான தங்குவான திண்ணை விட்றான் அதெல்லாம் ஆபத்தா இருக்கு சுவாமி இந்த காலத்துல யார் வருவா குண்டு கலாச்சாரமா இருக்கு அதனால வந்தேங்க வீட்டில் குண்டு வச்சிட்டு போயிட்டான்னால் இந்த அளவுக்கு தர்மத்திலே வெறுமை திண்ணை கட்டி விட்டு அவன் மாட்டுக்கு படுத்துந்து எனக்கு தெரியாமலே எனக்கு புண்ணியத்தை கொடுத்துட்டு போவான் பெருமான் எப்படி கணக்கு என்னுடைய உற்சவம் தரிசிக்க வந்தவனுக்கு திண்ணை கட்டி வைத்தான் கொண்டு ஒரு புண்ணியம் எழுதுறார் அப்ப எதோ தெரிஞ்ச புண்ணியம் இல்லாட்டா கூட தெரியாமலானு புண்ணியம் வரலாம் இல்லையோ இதை போல சின்ன சின்ன காரியங்கள்ல கண்டிப்பா ஈடுபட வேண்டும் இது இல்லறத்தவனுக்கு ரொம்ப முக்கியம் வருபவன் வயிறு வாடாமல் பாத்துக்கணும் மோட்ச தர்மம் என்னான்னு சொன்னார் அத்தோடைய ஏழாவது ஸ்கந்தம் முற்று பெற்றது அடுத்து எட்டாவது ஸ்கந்தத்தினுடைய ஆரம்பத்தில் கஜேந்திர மோக்ஷ விற்த்தாந்தம் இப்போ இதுலேருந்து வரிசை நீங்க பத்து பத்து நிமிஷத்துக்கு ஒரு கதை கேட்கணும் இப்போ அடுத்த அறுபது நிமிஷத்துக்குள்ள ஆறு கதை கேட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து என்னான்னு தாண்டலாம் முன்னாடியே சொல்லிட்டேன் இன்னைக்கு கொஞ்சம் தான் முடியும் நீங்களும் தானே வந்தீள் அப்படின்னா தானே முடியும் அப்படிங்கிறதுக்காக வச்சுங்க கஜேந்திர மோட்ச விறத்தாந்தம் இது எதுக்கு சொல்றாருனால் ஒவ்வொரு மன்வந்தரத்தினுடைய கதையன்னு சொல்லியிருந்தேன் பிரம்மாவனுடைய ஒரு பகல் பொழுது பதினாலு மனுக்கள் ஆழ்வார்கள் ஒவ்வொரு மனுவுக்கும் எழுபத்தோரு எழுபத்தோரு சதுர்யுகம் பெருக்கினா ஆயிரம் சதுர்யுகங்கள் போகும் நாற்பத்தி மூணு லட்சத்து இருபதாயிரத்து ஆயிரத்தாறு பெருக்கிக்கணுங்கிற அளவுக்கு கணக்கு பார்த்திருந்தோம் அதுல இப்ப முதல் மனுதான் சுவயம்புவ மனு அவருக்கு தானே பிரியவிரதன் உத்தானபாதன் பிறந்தார் தேவகூதி பிரசூதி ஆகூதி மூணு பெண்கள் பிறந்தார் கர்தம பிரஜாபதிக்கு கல்யாணம் ஆச்சு அதுக்கப்புறம் ஒன்பது பெண்கள் பிறந்தார்கள்னு பார்த்துட்டோம் இல்லையோ இனிமே அடுத்த மனு யாரு இப்போ முதல் மனு எழுபத்தோரு சதுருகம் முடிஞ்சு போச்சு அடுத்தடுத்த மனுவினுடைய கதை சொல்றார் இரண்டாவது மனு சுவாரோசிஷோ த்விதீயஸ்து மனுரக்னே ரக்னே சுத்தோபவத் ஹியுமத் சுஷேண ஹியுமத் சுஷேண அரோஜிஷத்து மது சாத்மதா ரெண்டாவது மனு சுவாரோசிஷ மனு மூணாவது மனு உத்தம மனு நாலாவது மனு தாமச மனு அந்த சரித்திரம் தான் இப்போ நடக்கிறது தாமச மனுவின் காலத்தில் திருக்கூட்டம்னு ஒரு மலை இருந்தது அந்த மலை மூணு சிகரங்களோடு இருந்தது ஒன்று தங்கத்தாலே ஒன்று வெள்ளியாலே ஒன்று எஹ்காலே உயர்ந்த மலை அந்த மலையை தேடி பக்கத்தில் அழகான ஒரு பொய்கை ஒரு குளம் அதில் நிறையா பொற்றாமரைகள்லாம் மலர்ந்துருக்கு பார்க்குறதுக்கே ரம்யமாக இருக்கு அந்த மலையை தேடு பெரிய யானை ஆண் யானை பத்து பதினஞ்சு பெண் யானைகள் சூழ அப்படி அப்படி கையை அசச்சுண்டு பக்கத்தில் இருக்கிற மரம் செடி கொடி எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிட்டு வருது பெரிய யானை கஜயூதவன் அந்த சரித்திரம் சொல்றார் ஆசீத் ராஜன் திரிகூட்டயதி விஸ்ருதா க்ஷீரோதேன ஆவர்த்த ஸ்ரீமான் யோஜனாயத முச்சிருதா அந்நேஷ ககுபஸ் சர்வா ரத்னதாது விசித்ரிதை அப்படி வந்தது மேலே பார்க்கறது கீழே பார்க்கறது ஒரு அழகான பொச்சாமரே தன் காலை கொண்டு போய் குளத்தில் உள்ள வைக்கிறது யானை இந்த தாமரையை பறிக்கணும் அந்த யானைக்கு பூர்வ ஜென்மத்திலேருந்து பகவத் பக்தி புண்ணியம் இருக்கிற யானை இந்த தாமரை மலரை பெருமானுடைய திருவடிகளுக்கு சமர்ப்பித்து அந்த திருவடி தாமரையா தாமரை தாமரையா இந்த தாமரைக்கும் பூன்ற தாமரைக்கும் திருவடி தாமரைக்கும் போட்டி வச்சா எந்த தாமரை ஜெயிக்கும் கோவில்ல போரில் கீழே தாமரை ஆசனம் இருக்கும் அதுக்கு மேலதானே பெருமானுடைய திருவடிகள் இருக்கும் அப்ப திருவடி ஜெயிக்குமா தாமரை ஜெயிக்குமா தாமரை சாயங்காலமானா மொட்டித்து விடும் கூம்பி விடும் ஆனா திருவடிகள் எப்போதும் மலர்ந்து இருக்கும் அதுலேயே தெரிஞ்சோடலாம் திருவடி தான் ஜெயிக்கும் அப்போ இந்த தாமரையை பெருமானுடைய திருவடியில் போடணும்னு அது காசே காலை உள்ள வச்சது அப்படி துதிக்கையால பறிக்க போகிற சமயம் ஒரு பெரிய முதலை ரெண்டு பக்கம் தாடையை பிளந்து கொண்டு வந்து சடக்கென யானையினுடைய காலை பிடித்து கொண்டு விட்டது யானை காலை எடுத்துக்கணும் விடுவிச்சுக்கணும்னு பார்க்குறது ஆனால் அது விடுவிக்க விடுவிக்க பிடி இன்னும் இருகுகிறது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஆயிரம் வருஷங்கள் தேவமானத்தால் சண்டை நடக்கிறது கஜ ஆக்கரிஷத்தையே தீரே கிராக ஆக்கரிஷத்தையே ஜலே முதல பிடிச்சு தண்ணீரில் இழுக்கிறது யானை பிடிச்சி நிலத்தில் இழுக்கிறது ஒன்று கொன்று துவந்த யுத்தம் நடக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக யானைக்கு பலம் குறைஞ்சின்னு வருது தண்ணீருக்குள்ள தண்ணீருக்குள்ளே இழுக்கப்படுறது இன்னும் இன்னும் கொஞ்சமாக பாக்கி துதிக்க மட்டுந்தான் அந்த தாமர மலரை பறிச்ச துதிக்கையை மட்டும் மேலே வச்சுட்டுருக்கு மூச்சு மட்டும் விட்டுருக்கு இது வரைக்கும் மற்ற பேர் தன்னை காப்பாற்றுவான்னு போராடித்து எல்லாரும் விட்டுட்டு போயிட்டா தம் மனைவி காப்பாற்றுவாள் நினச்சது விட்டுட்டு போயிடுது தன்னை தானே காப்பாற்றி போன்னு போராடிடுது விட்டாச்சு இனிமே நம்ம நம்மாலையும் காப்பாற்றிக்க முடியாது புறத்தி யாரும் காப்பாற்ற முடியாது யார் உலகத்துக்கெல்லாம் காப்பாளனோ அவனை கூப்பிடுவோம் என்று யானை முடிவு பண்ணித்து தச திரௌண்யாம் பகவதாக வருணச மகாத்மனா உத்தியானம் அமிர்தன் நாம ஆக்கிரீடம் சுரயோஷிதம் தத் தத்கிரிகானனாசிரய கரேணுபிர் வாரண யூதப்சரண் சகண்டகான் கீச்சக வேணுவேத்ரவத் விஷாலகுல்பம் பிரருஜன்மநஸ்பதீன் விகாக்கிய தஸ்மின் அமிர்தாம்பு நிர்மலம் ஹேமாரவிந்தோத்பல ரெணுவாசிதம் அப்பதான் மெதுவாக அதுக்கு தோணித்து இத்தனை வருஷம் நான் ஏன் காத்துன்னு முதல் நிமிஷம் முதல காலை பிடிச்ச உடனேயே எல்லாருக்கும் காப்பவனான பகவானே நீ வந்து காப்பாயின்னு கூக்குரல் விட்டுருக்கலாமே அது இல்லாமல் என்னை நானே காப்பாற்றிக்கணும் நானே காப்பாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்குப்போ நம்ம ஒத்த அந்த முயற்சி இருக்குது எனக்கு நானே காப்பாளன்னு நினைப்போம் நாழ்ப்பட நாள் பட தான் இது ஆகாதுன்னு புரிஞ்சுப்போம் ஓஹோ உலகத்தை ரட்சிக்கிறது நான் இல்லை போல் இருக்கு சர்வரக்ஷகன் கண்ணன் அப்போ அவனுக்கு கூப்பிட்டோம்னா அவர் தான் வந்து நம்ம காப்பாற்றி விடுவார் இது நாள் பட தான் நடக்கும் இப்போ நம்ம ஆரானும் தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்துருக்கோன்னு வச்சுங்க ஒரு நாளாகும் ரெண்டு நாள் ஆகும் அவள் வேண்டிய அளவுக்கு நான் முயற்சி பண்ணி பார்ப்பா அதுக்கப்புறம் வைத்தியர் சொல்லுவார் மேலே பிரார்த்தனை பண்ணிங்கோ இவருக்கு தோணும் பத்து நாள் கழித்து இதை முதல் நாளே நான் பண்ணிட்டுருப்பேனே இவர் ஏன் பத்து நாள் பத்து லட்சம் செலவழிச்சிட்டு பிரார்த்தனை பண்ணிங்கோன்னு சொல்கிறதே முதல் நாள் செலவழிக்கிறதையும் செலவழிக்கணும் பிரார்த்தனையும் பண்ணிக்கணும் அது ஒன்றும் பத்தாம் நாள்லேருந்து தான் பிரார்த்தனை பண்ணுறது இல்லை முதல் நாள்லேருந்தே அவர் தானே ரட்சிக்க போகிறார் அது இந்த யானைக்கு இப்போ தான் புரியுது நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆணவம் இருக்கும் இல்லை நம்ம பாட்டை நாமே பார்த்துக்கலான்னு தோணும் வாஸ்தவம் இப்போ புறத்தியார் இடத்துல நம்மளை ஒப்படைக்க முடியாது நம்ம காலில் நாம் நிற்கணும் உண்மை ஆனால் அதுக்குன்னு பகவான் கால்லையும் இருக்கக்கூடாது நம்ம காலிலேங்கிறது நடக்கவே நடக்காது என்னான் செய்கேன் ஆரே கழகன் என்னை என் செய்கின்னாய் உன்னாலல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன் பகவானை தவிர மற்ற பேர் நம்மை காக்க முடியாதுங்கிற உண்மை பெரியணும் இந்த கதைக்கே முக்கியம் எது தெரிவும் பகவான் நமக்கு ரட்சகன் ஒருவேளை அப்பா காப்பார் அப்பா தான் நம்மளை காப்பாற்றுவார்னால் ஏன் நேற்றுக்கு நம்ம பார்த்த பிரகலாதனுடைய தந்தை ஹிரண்ய கசிவு காப்பாற்றிருக்கலாமே கொல்லன்னா வந்தார் அம்மா காப்பாற்றுவாள்னால் பரதனுக்கு கை கை எத்தனையோ நல்லது பண்ணியிருக்கலாமே கெட்டதென்னா தேடி வச்சிட்டா அண்ணன் காப்பாற்றுவார்னால் ராவணன் விபீஷணனை காப்பாற்றிருக்கலாமே வாலி சுக்ரீவனை காப்பாற்றிருக்கலாமே பண்ணதா ஒன்றும் தெரியலையே இப்படி எந்த உறவை பார்த்தாலும் அவரவர்கள் காத்ததாகவே கதையை காணும் இவர்களாலே கைவிடப்பட்டவர்கள் எல்லாரையும் பகவான் தான் இருக்கிறார் ஆனால் அவர் ரட்சகன் புரியணும் புரிய கொஞ்சம் நேரம் ஆகும் அது வரைக்கும் அவர் வரமாட்டார் இப்போ ரெண்டு பேர் வியாபாரத்தில் கூட்டு நல்லா வியாபாரம் நடந்துட்டுருக்கு மூணாவது ஒருத்தர் இருக்கார் நம்ம உள்ளே போனால் நல்லா பண்ணலாம் ஆனால் ஏதோ தாங்களே பண்ணிக்கிறதாக நினச்சிருக்கா நம்ம தொந்தரவு பண்ண வேண்டாம் இது ரெண்டு பேரில் ஒருத்தர் கை ஓஞ்சி உட்கார்றார் பாருங்க கூப்பிட்ட தான் மூணாவது மனுஷர் உள்ளே வருவார் சாமி முதல்லையே நீர் வந்திருக்கலாமே வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானே என்னார் வந்தால் அழையாத விருந்தாளி திருப்பி அனுப்பிச்சுடுவான் அதனால் நம்ம காத்துன்னு இருக்க வேண்டிதான் அதை போல பகவான் மேலே காத்துன்னு இருக்கார் இந்த யானை கூப்பிடட்டும் கூப்பிடட்டும் போ ஆயிரம் வருஷம் அது கூப்படல அதுக்கப்புறந்தான் கையெடுத்து கூப்பிட்டது நமோ பகவத்தை தஸ்மய யத ஏதிதாத்மக்கம் புருஷா ஆதிபீஜா பரேஷாய அபீமி யம் யதேதம் ஏனேதம் எயிதம் ஸ்வம் நேவா ரிஷய பதம் விதுர்ஜன் புன்கோர் கதி கத்துமீரித்தம் எதா நட்டிருத்தனுமணும் என்னை ரட்சிக்கட்டும் யார் ஒருத்தனுக்கு தனக்கு காரணம் கிடையாதோ உலக அனைத்துக்கும் காரணமாக இருப்பாரோ தானே தனக்கு காரணமோ அப்படிப்பட்ட பிரம்மம் என்ன ரஷிக்கட்டும்னு கை தூக்கி அலறினார் அதுக்கப்புறம் வைகுந்தத்தில் பெருமானுக்கு நடந்தது தான் ஒரு ஆச்சரியமான செயல் அவர் எப்போ புறப்பாடுக்கோ இல்லைல்லாம் புறப்பாடு பண்ணுறாளோ இல்லையோ அப்போ அதுக்கு குதிரை வாகனம் யானை வாகனம் யாழி வாகனம் இந்த இதெல்லாம் தயார் பண்ணால் அதுக்கெல்லாம் அலங்காரம் பண்ணுவாள் ஜோடனை பண்ணுவாள் வாத்தியமெல்லாம் வரணும் வேதம் சொல்கிறவாள்லாம் முன்னாடி பின்னாடிலாம் போகணும் எல்லாம் வருவாடோ இல்லையோ இதை போல் வைகுந்தத்துலேருந்து பெருமாள் கிளம்பணுனாலும் கருடனுக்கு அலங்காரம் பண்ணுவாளாம் அவருக்கு வேண்டிய பண்ணாகலாம் போற்றி சால்வையெல்லாம் போற்றி முன்னாடி வாத்தியம் வாசிக்கிறவாள்லாம் இருப்பா அதெல்லாம் தயாரான தான் பெருமாள் புறப்படுவார் ஆனால் அன்றைக்கி இந்த யானை கீழேந்து கூப்பிட்ட சொல்லியோ இந்த குரல் காதலப்பட்ட க்ஷணம் அடுத்த நிமிஷத்தில் பெருமாள் மேலேந்து தன் சிங்காசனத்திலேருந்து குதிக்கிறார் பக்கத்தில் விஸ்வக்சேனர் இருப்பார் அவர் தான் இவருக்கு பாதுகையை கொண்டு போய் சமர்ப்பிக்கணும் காலனி அதை அதை சாத்திட்டு அதை போட்டுன்னு தான் கிளம்புவார் அதெல்லாம் அவர் திரும்பியே பார்க்கல அதந்திரித்த சமூபதி பிரணித ஹஸ்தம் அஸ்வீகிருத்த பிரணீத மணி தன் காலால விஸ்வக்சேனரை உதச்சுட்டார் காலில் போட்டுக்க வேண்டிய செருப்பை போட்டுக்கல பக்கத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி பூதேவி நிழலாதேவியெல்லாம் என்னாச்சு இந்த மாதிரி பதற்றத்தோட பெருமாள் எங்கேயும் புறப்பட மாட்டாரே ஒன்றும் தயாரே பண்ணலையே போய் இன்னைக்கு ஒன்றும் வெளியில போக வேண்டிய நிகழ்ச்சியே கிடையாது எதுக்கு பரபரக்கிறார்னு வாடலாம் வந்து கேட்டாலும் தன்னுடைய முட்டியாலையே மூணு பேரையும் பிடிச்சு பக்கத்துல தள்ளிவிட்டார் பதில் சொல்லல வேகமா வந்து கருடன் பேரில் சட்டுன்னு காலை தூக்கி உட்காண்டு போ போ என்னவனை குத்துறார் கருடன் கேட்குறாரு எங்க போகணும் போ போன்னு இருந்தான்னா நான் மனசில் என்னென்ன நினைக்கிறேனோ அந்த இடத்துக்கு நீ போக வேண்டாமா அந்த குளத்தங்கரைக்கு போங்கிறார் கருடன் கேட்குறார் எந்த குளத்தங்கரைக்கு போகணும் திடீர்னு இப்போ போய் பேருந்தில் ஏறி உட்காண்டு ஊருக்கு ஒரு சீட்டு கொடுன்னு அவர் என்ன பண்ணுவார் எங்கூர்னு ஒரு ஊரா ஊர் பேர் சொன்னா தான் அவரால் சீட்டு கொடுக்க முடியும் அதை போல பெருமான் உட்காண்டு என் மனசை தெரிஞ்சு நீ திறந்துக்க வேண்டாமா அந்த யானை கூப்பிடறது பார் உடனே அந்த குளத்துக்கு போ தன்னால் முடிஞ்ச அளவுக்கு கருடன் வேகமாக பறக்கிறார் பெருமானுக்கு இருந்த பரபரப்பில் இப்படி முன்னாடி போட்டிருந்த மாலையெல்லாம் பின்னாடி போயிட்டான் பின்னாடி போட்டிருந்த ஆபரணெல்லாம் முன்னாடி வந்துடுத்தான் தலையெல்லாம் களைஞ்சிப்படுத்தான் நெத்தியெல்லாம் அழிஞ்சுப்படுத்தான் அவ்வளவு பதற்ற அந்த யானையை காப்பாத்தணும் பெண்ணுலாம் சடையினாலும் பிறமனு முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெழுகு நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்த ஆனைக்கந்த ருளை இந்த கண்ணுரா உன்னையன்னோ அண்ணோ கருதுமாறே பிரம்மாவோ ருத்ரனோ இந்திரனோ ரிஷிகளோ இவரை தரிசிக்கணும்னு நாம எத்தனை ஆயிரம் வருஷமா தவம் புரிஞ்சுட்டு இருக்கோம் நமக்கெல்லாம் கிடைக்கவே இல்லை ஒன்றும் இல்லை ஒரு யானை கூப்பிட்டதுங்கிறதுக்காக இந்த வேகமாக போகிறார் போன பரபரப்பில் இந்த முன்னாடி இருக்கிற ஆபரணம் பின்னால் பின்னால் இருக்கிற ஆபரணம் முன்னால் வந்து தல்லையோ இதை போலலாம் நம்ம தான் அலங்காரம் வேண்டோம்னா காண சகிக்காது அதாவது போட்டுக்க வேண்டிய இடத்துல போட்டாலே நம்ம ஒழுங்காக இருக்க மாட்டேங்குது இதுக்கு மேலே காதில் இருக்கிறத எடுத்து கையில் வள சில சம மிடுவா முன்ன நாகரீகம்ங்கிற பேரில் என்ன ஆகிடும் காதில் வளைய மாட்டோம் போன்ட்டுருக்கிறது போகும் அது கை வளையலா இல்லை காது வளையமானு சந்தேகம் வர்ற அளவுக்கு ஆகிடும் அந்த மாதிரிலாம் மாத்திரக்கூடாது ஆனால் பெருமானுக்கு நீங்கள் இந்த அலங்காரமன்றாலும் இல்லையோ அர்ச்சக சுவாமியை கேட்டுல்னா கழுத்துல போடுறதை நாளைக்கு கையில மாட்டி விட்டுருவார் கையில போட்டுக்கிறத காலைல போட்டு விட்டுடுவார் ஆமா இது நேத்திக்கு போட்டதை விட இன்னைக்கு இன்னும் நன்னா இருக்கே அவருக்கு எது பண்ணிண்டாலும் அழகா இருக்கிற வாழ்க்கு அழகா இருக்கும் எது பண்ணாலும் நமக்கு நன்னா இருக்காது இருக்கிற வாழ்க்கு தான் நல்லா இருக்கும் அவருக்கு பண்ணா எல்லாம் நல்லா இருக்கு நமக்கு பண்ணா நல்லா இருக்குன்னு நினைச்சுன்னு இருக்கும் ஏதோ கண்ணாடியில பாட்டுவானா திருப்தி பட்டுக்கலாமே தவிர காசி செலவு நகை நட்டு வாங்குறோம் நம்ம போட்டுக்கிறோம்னு சொன்னால் வீண் செலவு வாங்கினத அவருக்கு சமர்ப்பிக்கிறோம் பாகவதாளுக்கு சோற்றுக்கு கொடுத்தோம்னா இன்னும் எத்தனையோ நல்லது அப்போ முன்னாடி இருக்கிறது பின்னாடி பின்னாடி இருக்கிறது முன்னாடி அலமந்து ஓடி வரார் ஒரு ரிஷி சொல்றாராம் பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேட்குறார் இத்தனை நாள் நம்ம தவம் பண்ணியிருக்கோம் ஆயிரம் வருஷம் இந்த பெருமாள் வரவே இல்லை இன்னைக்கு யானை கூட்டத்துக்கு பத்து நிமிஷமா ஓடுறாரே அப்போ பக்கத்து ரிஷி சொன்னார் இதனுடைய சூக்ஷ்மம் என்னான்னு உங்களுக்கு இன்னும் தெரியலையா நான் கண்டுபிடிச்சிட்டேன்னார் இனிமே இறைவனை தரிசிக்கணும் வர வைக்கணும் அப்படின்னு யாருக்கான ஆசை இருந்தால் குண்டூசியில் தவம் பண்ணுறேன் மலையில தவம் பண்ணுறேன் காட்டில் தவம் பண்ணுறேன்னெலாம் சொல்லாதீங்க பெசாத ஒரு குளத்தங்கரைக்கு போய் ஒரு முதல வாயில காலை கொடுத்துருப்போம் கொடுத்தாச்சுன்னா உடனே பெருமாளை சொல்லலாம் தேவையில்லையே இது புது சூக்மா இருக்கேப்ப இந்த மர்மம் இத்தனை நாளும் தெரியவே இல்லையான நம்ம பேசிக்க வேண்டியதுதான் அப்படின்னு தந்தை யார் வேடிக்கையாக சொல்லுவார் கஜம்னா யானை இல்லையோ கஜனா யானை கஜம்னா யானை அது கிளம்பினாராம் பகவான் அங்கே வைகுந்தத்திலேருந்து கிளம்பறச்சே பக்கத்து நாச்சிமார்கள் எல்லாம் எங்க போகிறீர்கள்னு கேக்கிறச்சே க அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாராம் முடிக்கிற நேரம் வரைக்கும் அவருக்கு பொறுமை இல்லை ஏன்னா வேகமா போனோம் இல்லையா யானையை காப்பாத்துறதுக்கு ஆரம்பிச்சார் ஜம்முன்னு வந்து குதிச்சிட்டார் அப்படின்னா கஜம்னு சொல்லணும் ஆனா காவை பிரிச்சுட்டார் வேகமா குதிச்சது ஜம்முன்னு குதிச்சார்னு சொல்ல மாட்டோமா அந்த வேகத்துல தான் கஜம்னு வாய் வார்த்தை சொல்றதுக்குள்ள மடுக்கரைக்கு வந்துட்டார்